நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான டைம் ட்ராவல் மூவி கிடைச்சிருக்குங்க. சரி வாங்க படத்தோட ஒன்லைனரை பார்க்கலாம். ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜி ப்ரெசண்ட்டோட ஃப்யூச்சரை பாதிக்கப்படுத்துறதுனால கடைசியாக ஃப்யூச்சருக்கு போய் அந்த டெக்னாலஜி அழிக்கிறாங்களா இல்லையா, அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான கதை தாங்க இந்த கதை. அண்ட் வெல்கம் டு தமிழ் கிரிட்டிக். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே ஒரு பெலைக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். சரி வாங்க ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவாக காட்டுறாங்க. இவரோட பேர் ஃப்ராங்க் வாக்கர். இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டு ஃப்யூச்சரை பற்றின ஒரு ஸ்டோரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வருங்காலத்தில் உலகம் அழிய போகிறதா சொல்லி அதுக்கான காரணத்தையும் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா, ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் சரியாக ரூல் பண்ண மாட்டாங்க, மக்கள் தொகை அதிகமாகும், தண்ணி பற்றாக்குறையெல்லாம் ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட்டே கொலாப்ஸ் ஆகும்னு சொல்கிறாரு. ஸோ டைமரில் குறையிற ஒவ்வொரு செகண்டுமே நம்ம அழிவை எதிர்நோக்கி போயிட்டுருக்கிறதா இவர் சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. ஃப்யூச்சரை பற்றின ஸ்டோரியை நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்களா, உங்களோட ஃப்யூச்சர் இப்படி தான் இருந்ததுன்னு கேட்குறா. பதிலுக்கு நம்ம ஹீரோவும், நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஃப்யூச்சரே வேறு மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் உடனே அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1964 நடந்த வேர்ல்ட்ஸ் ஃபேர் இன்வென்டர் காம்படிஷனில் அவர் கண்டுபிடிப்பான ஜெட் பேக்கை டேவிடுங்கிற ஆள்கிட்ட சப்மிட் பண்ணுறாரு. இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு கண்டுபிடிப்பை எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும்னு ஆச்சரியத்தோட டேவிட் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அதினாங்கிற ஒரு பொண்ணு வந்து, இந்த ஜெட் பேக்கை நீ தான் கண்டுபிடிச்சியா இல்லை யாராவது செஞ்சு கொடுத்தாங்களான்னு கேட்கும்போது, இல்லை நான் தான் கண்டுபிடிச்சின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட டேவிட், அப்படின்னா இது சரியாக ஒர்க் ஆகுதான்னு கேட்குறாரு. பதிலுக்கு நம்ம ஹீரோ, ஒர்க் ஆகும் ஆனால் டெக்னிக்கலாக கொஞ்சம் ஃபால்ட் இருக்குன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட டேவிட், ஒர்க் ஆகாத ஒன்று எந்த ஒரு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாதுன்னு அந்த ப்ராஜெக்டை ஒரு கட்டத்தில் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. உடனே அங்கிருந்து சோகத்தோட வெளியே வந்த நம்ம ஹீரோ வருத்தத்தோட தன்னோட அப்பா சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு ஃபீல் பண்ணி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல அதினாங்கிற பொண்ணு மறுபடியும் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி 20 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு எங்களை ஃபாலோ பண்ணி வான்னு கையில் ஒரு டீ சிம்பிள் போட்ட ஒரு பின்னை கொடுக்குறா. இதை பார்த்த நம்ம ஹீரோ, நீ யாருன்னு கேட்க பதிலுக்கு அந்த பொண்ணு, நான் தான் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இவளை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவும் அந்த பெண்ணை குத்திக்கிட்டு அவங்க பின்னாடியே போனால் அவங்க ஒரு போட்டில் ஏறி பார்க்குள்ள நுழையிறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ அதே மாதிரி அவங்க பின்னாடி இருக்கிற ஒரு போட்டில் போயிட்டு இருக்கான். உள்ளே போனால் கொஞ்ச நேரத்திலே அங்கே இருக்கிற லேசர் லைட் நம்ம ஹீரோ போட்டிருந்த பின்னு ஸ்கேன் பண்ணிட்டு அவனை ஒரு அண்டர் கிரவுண்ட் வழியில் கொண்டு போகுது. அங்கே பார்த்தா ஒரு டெலிபோர்ட் மிஷின் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ போன உடனே சடனாக அங்கே இருக்கிற டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி 10 செகண்டில் டிரான்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. திடீர்னு முழிப்பு வந்து பார்த்தா வேறு ஒரு இடமா இருக்குது. ஆனால் அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கும்போது மேலே அதினா பொண்ணு போகிறத பார்த்துட்டு இவளை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்னு தெரியாதனால அந்த இடத்துல ரோபோக்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் தடுக்கி கீழே விழுந்துடுறான். ஆனால் அங்கிருந்து ரோபோ நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஜெட் பேக்கை பிடிங்கி அதில் இருக்கிற ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருது. இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருந்த ரெண்டு பேர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோவை கேட்க அங்கிருந்து மறுபடியும் தடுக்கி விழுந்தவன் ஒரு கட்டத்தில் அவனோட ஜெட் பேக்கை பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற இடத்தையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே கிரவுண்டு டச் பண்ண கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறதுனால அவனோட ஜெட் பேக்கை மாட்ட ட்ரை பண்ணுறான். ஒரு வழியாக ஜெட் பேக்கை மாட்டிக்கிட்டு அவன் கீழே விழுற நேரத்தில் அதை ஆன் பண்ணிடுறான். அவன் எதிர்பார்த்ததோட சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த கட்டமாக அங்கே இருக்கிற இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அதினாங்கிற பொண்ணை பார்க்குறான். அவகிட்ட பேசணுன்றதுக்காக ஸ்மூத்தாக லேண்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணவன் ஒரு வழியாக அங்கே இங்கே இடித்து வந்து லேண்ட் ஆகிடுறான். இப்போ ஜெட் பேக் சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ டேவிட் கிட்ட சொல்கிறான். ஆனால் அவன் அது கண்டுக்காமல் போயிடுறான். இந்த பக்கம் அதினா கிட்ட இது என்ன தான் பிளேஸ்ன்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. உடனே அதினா நம்ம ஹீரோவை கூட்டு போய் ஒரு இடத்த காமிக்கிறான். இங்கே ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே கொடூரமாக முடிஞ்சதுன்னு நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கை முடிக்கிறாரு. இந்த இடத்துல மறுபடியும் அந்த பொண்ணு, டைம் போயிட்டுருக்கு, நீங்கள் என்னடா உங்களோட ஸ்டோரி இவ்வளோ பேடாக சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கலான்னு கேட்குறா. பதிலுக்கு நம்ம ஹீரோ, என்ன கூட உன்னால் ஸ்டோரி சூப்பராக சொல்ல முடியும்னா நீ சொல்கிறத கேட்க தயாராக இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணோட ஃபேஸை இப்போ தான் காட்டுறாங்க. இவளோட பேர் கேசின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அவளோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாள். ஃப்ளோரிடாவில் இருக்கிற நாசாவோட ஏவுகணை தளத்தை அழிக்கிறதா பிளான் பண்ணிடுறாங்க. இதை தடுக்கிறதுக்காக கேசி ட்ரோனை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கேமராவை பிரீச் பண்ணிவிட்டு நாசாவோட லான்ச் சைட்டில் இருக்கிற எல்லா காம்போனண்ட்டுமே ஃபியூஸ் பண்ணிடுறா ஒவ்வொன்றா. இவன் செய்கிற எல்லா விஷயத்தையும் தூரத்துலேருந்து அதினாங்கிற பொண்ணு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கா. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த கேசி நாசா லான்ச் சைட்டில் என்ன பண்ணாலோ எல்லா விஷயத்தையும் தன்னோட தம்பி கிட்ட சொல்லி தூங்கிட்ட அப்புறம் இங்கே வந்த அதினா கேசியோட ஹெல்மெட்டில் இருந்த ஒரு முடி எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி அவளுக்கான ஒரு பின்னை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் நாசா இன்ஜினியரான கேசியோட அப்பாவுக்கு ஒரு கால் வருது. இதை கேட்டு ஷாக் ஆனவர் இந்த விஷயத்தை கேசி கிட்ட சொல்கிறாரு. நாசா ஏவுகணை தளத்தில் இருந்த 3 கிரேனியுமே யாரோ டேமேஜ் பண்ணதாக சொல்கிறாரு. இதை கேட்ட கேசி இவளுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி கேட்டுட்டு இருக்கா. பதிலுக்கு அவங்க அப்பா டேமேஜ் ஆன கிரேன்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் என்ன ஒர்க் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட்
இன்னொரு விஷயம், யார் இந்த டெமாலிஷன் சைட்டை தடுக்கணும்னு நினைச்சாலும் அது மட்டும் முடியாத காரியம்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் நாசாவோட லான்ச் சைட்டுக்கு வந்து தடுக்கலான்னு செக்யூரிட்டி கேமராவை பிரிச் பண்ற டைம்ல இந்த தடவை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறா. ஒரு வழியா பெயில் கிடைச்சதுனால அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்க சொல்லும் போது அதுல ஒரு பின் இருக்கிறத பாக்குறா. இது என்னோடது இல்லைன்னு அது எடுத்து பார்க்கும்போது சடனா வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. இந்த இடத்துல கேசிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. மறுபடியும் அந்த பின் டச் பண்றா, இவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. உடனே அந்த பின் கையில் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை சுத்தி பாக்குறா. தூரத்துல ஒரு சிட்டி இருக்கிறது தெரியுது, அதை நோக்கி போலான் ட்ரை பண்ணா முன்னாடி இருக்கிற செவுத்திலே முட்டிக்கிறா. அடுத்ததா கீழே விழுந்த அந்த பின்ன ஒரு கவர்ல எடுத்து வச்சுட்டு திரும்பினா அந்த பக்கம் கேசியோட அப்பா இவ பண்ண காரியத்தினால பயங்கர டென்ஷன் ஆகி அவளை திட்டிக்கிட்டே கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பதிலுக்கு கேசி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் இல்லைன்னு சொல்லல, இப்ப நான் சொல்றதை கேளுங்கன்னு காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு அவ கையில வச்சிருக்க பின்ன அவளோட அப்பாவை டச் பண்ண சொல்றா. அவர் டச் பண்ணி பாக்குறாரு, எதுவுமே மாறல. இதை பார்த்த கேசி, என்னடா அது பின்னு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு கேசியை மறுபடியும் டச் பண்ணி பாக்குறா. இந்த இடத்துல அவளுக்கு மட்டும் அந்த இடம் தெரியுது. உங்களால மட்டும் ஏன் இதை பார்க்க முடியலன்னு சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கா. உடனே கேசியோட அப்பா அவகிட்ட இருக்கிற பின்னு புடுங்கி அவரோட பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பாவுக்கே தெரியாம அந்த பின் எடுக்கிறதுக்காக அவரோட ரூமுக்கு போய் ஒரு வழியா கண்டுபிடிச்சு பின் எடுத்துறா. அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது முன்னாடி இந்த வாட்டியும் தடுக்குது. கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்தா பக்கத்துல உள்ள போறதுக்கான வழி ஃப்ரீயா இருக்கு. மறுபடியும் அதை நோக்கி போயிட்டு இருந்தவ இந்த தடவை உருண்டு பிறண்டு உள்ள ஆரம்பிக்கிறா. என்னன்னு பார்த்தா வீட்டோட படிக்கட்டு. இந்த சத்தத்தை கேட்டு கேசியோட அப்பா வெளியே வந்து பாக்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கேசி அங்கிருந்து மறைஞ்சுக்கிறா. அடுத்த கட்டமா பின் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கான டைரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டே போய் ஒரு இடத்துல அந்த பின் டச் பண்றா. இப்போ முழுசாவே கேசி அந்த உலகத்துக்குள்ளே வந்துடுறா. அங்க பார்த்தா ஜெட் பேக் போட்டிருக்க மூணு பேரு வானத்துல அங்கேயும் பறந்து சாகசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுல ரெண்டு பேரு கிராஷ் ஆகி ஒருத்தன் கீழே விழுற ரேஞ்சுக்கு போயிடுறான். ஆள் காலி ஆயிட்டானோ நம்ம கேசி ஓடி போய் பார்த்தா அவனுக்கு எதுவுமே ஆகல. அவன் போட்டிருக்க சூட்டோட டிரான்ஸ்பர்மேஷன் டெக்னாலஜி வேற லெவல்ல இருக்கு. அங்க வந்த மூணு பேருமே அவங்களோட ஜெட் பேக்கை கழட்டி வச்சுட்டு பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கேசி அந்த இடத்த சுத்தி பார்க்கலான்னு போனா அங்க இருக்கிற மக்கள் ஆகட்டும் அவங்களோட டெக்னாலஜி ஆகட்டும் எல்லாத்தையும் வியந்து போய் பார்த்துட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்கிற ட்ரெயின்ல ஏறி போயிட்டு இருக்கும் போது இவளோட கற்பனைக்கு எட்டாவது விஷயம் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறத பார்த்து இவளால நம்பவே முடியல. ஆனா அவகிட்ட இருக்கிற பின்ன எதர்ச்சியா பார்த்தா அதுல டைமிங் போட்டிருக்கிறது இவளுக்கு இப்பதான் தெரியுது. அடுத்த கட்டமா ஸ்பேஸ் போட்டுங்கிற ஒரு இடத்துக்கு வரா. ஸ்பேஸுக்கு போற எல்லா ஆஸ்ட்ரோநேட்ஸையும் அவங்களோட பேரண்ட்ஸ் வழி அனுப்பி வைக்கிறாங்க. இதை பார்த்த கேசி அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கா. இந்த இடத்துல தண்ணியில் நடந்து போற மாதிரி அவளுக்கு தெரியுது. என்னன்னு அந்த பின்னை எடுத்து பார்த்தா அதுல டைமிங் 10 செகண்ட் தான் போட்டிருக்கு. அங்கிருந்து ஒரு ஆஸ்ட்ரோநேட் உனக்காக ஒரு சீட் ஃப்ரீயா இருக்கு வான்னு கூப்பிடுறா. இதை பார்த்த கேசி அவங்கள நோக்கி போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவ தண்ணியில மூழ்க ஆரம்பிக்கிறா. கடைசியில பார்த்தா டைமிங் முடிஞ்சு அவ ஆத்துல இருக்கா. இப்பதான் பவர் காலி ஆகணுமான்னு ரொம்பவே டென்ஷனோட வீட்டுக்கு வந்தா தன்னோட தம்பி எழுப்பி இந்த மாதிரி என்னோட போன் நனைஞ்சு போச்சு, இப்ப அப்பாவோட பாஸ்வேர்டை போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றா. சரின்னு சொன்ன கேசியோட தம்பி அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த பின்னு பார்த்த டீடைல்ஸ் நெட்ல போட்டு பார்த்ததுல அதோட டீடைல்ஸ்ல அட்ரஸ் மட்டும் தான் இருக்கு, போன் நம்பர் இல்ல. இதை பார்த்த கேசி நான் நாளைக்கு அந்த அட்ரஸுக்கு போய் பாக்குறேன், அப்பா கேட்டா நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிருக்குன்னு சொல்லி சமாளிச்சிருன்னு தன்னோட தம்பி கிட்ட சொல்றா. பதிலுக்கு அவனோட தம்பி இங்க என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும்னு கேக்குறான். இதை கேட்ட கேசி ஆக்சுவலா நான் ஃபியூச்சருக்கு போனேன்னு சொல்றா. என்னாலையும் போக முடியுமான்னு கேக்குறான். இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கேசி அந்த அட்ரஸ் தேடி போக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் அதிநகர் பொண்ணு கேசியோட தம்பி கிட்ட அவனோட அக்காவை பத்தி விசாரிக்கிறா. பதிலுக்கு அந்த பையன் என்னோட அக்கா ஃப்ரெண்ட்ஸோட கேம்பிங் போயிருக்கான்னு கேசி சொல்ல சொன்ன மாதிரி அவன் சொல்றான். இவன் போய் சொல்றான்னு தெரிஞ்சுக்கிட்ட அதி நான் உண்மையை சொல்லு நேத்தன்னு அவனோட பேரை சொல்லி கேக்குறா. இதை கேட்ட அந்த சின்ன பையன் இந்த பொண்ணு ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல உண்மையெல்லாம் சொல்றான். என்னோட அக்கா அவன் வச்சிருந்த பின்னு ஒர்க் ஆகாதனால புதுசா ஒரு பின்னு தேடி போயிருக்கான்னு சொல்றான். இதை கேட்டு ஷாக் ஆனாதினா எங்க போயிருக்கான்னு கேக்குறா. இங்க கட் பண்ணா கேசி பின்னோட அட்ரஸ்ல போட்டிருக்க ஷாப்புக்கு வந்து அங்க இருக்கிற ரெண்டு பேர்கிட்ட இந்த பின்ன பத்தின விவரத்தை கேக்குறா. இந்த பொண்ணு கிட்ட பின் இருக்கிறத பார்த்து சந்தேகப்பட்டவங்க இந்த பின்னு உனக்கு யார் கொடுத்தாங்கன்னு சொன்னாதான் உனக்கு இந்த பின்ன பத்தின விஷயத்த சொல்லுவன்னு சொல்றான் ஹியூக்ன்றவன். பதிலுக்கு கேசி அப்படினா அந்த விவரமே தேவையில்லைன்னு அங்கிருந்து போற நேரத்துல அந்த பின்ன டச் பண்ணும் போது வேற ஒரு இடத்துல ஆச்சரியமான விஷயத்த பாத்தியான்னு கேக்குறான். இதெல்லாம் உண்மையான கேசி கேட்க பதிலுக்கு அந்த ஹியூகோ எப்படின்னு மட்டும் கேட்காத அங்க இருக்கிற பீப்புள் கண்டுபிடிக்கிற டெக்னாலஜியை கனவுல கூட எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்றான். இதை கேட்ட கேசி பீப்புள்ஸ்னா யாரை பத்தி மீன் பண்றீங்கன்னு கேக்குறான். உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீனியஸா இருக்கட்டும் ஆர்டிஸ்ட் சயின்டிஸ்ட் கிரியேட்டிவ் பீப்புள் இவங்க எல்லாருமே இந்த இடத்துல இருந்தா டிஸ்டர்பன்ஸ் வருன்றதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை கிரியேட் பண்ணி அவங்களோட கற்பனைகள் எல்லாம் படைப்புகளா மாத்துறதுக்கான ஒரு இடம் தான் அந்த மாதிரி இடம். அவங்களை கான்டாக்ட் பண்ண உருவாக்கின பின்னு தான் இந்த பின்னு சொல்றான். அப்படின்னா எதுக்காக இந்த பின்னை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறா. ஏன்னா அவங்க உலகத்தை இந்த உலகத்தோட இணைக்கணும்னு நினைச்சாங்க ஆனா அது நடக்கவே இல்லைன்னு சொல்றான். ஏன் நடக்கலன்னு கேசி கேட்க பதிலுக்கு ஹியூகோ நாங்க எப்படி உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையினால எல்லா விஷயத்தையும் கிட்ட சொன்னமோ அதே மாதிரி இப்ப எங்க மேல நம்பிக்கை வச்சு யார் உனக்கு அந்த பின்னு கொடுத்தாங்கன்னு சொல்லுன்னு கேக்குறான். நான் அரெஸ்ட் ஆன போது என்னோட திங்ஸ்ல எதர்ச்சியா பார்த்தேன்னு சொல்றா. இதை அவங்க கொஞ்சம் கூட நம்பாதனால ரூடா பிஹேவ் பண்ணதை பார்த்துட்டு கேசி அங்கிருந்து புறப்பட ஆரம்பிக்கிறா. ஒரு சின்ன பொண்ணு தான் அந்த பின்னு உங்ககிட்ட கொடுத்தாலும் ரெண்டு பேரும் கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவ கொஞ்சம் கூட பயப்படல. கடைசியில ஒரு ஷூட் பண்ணப்ப
அப்புறம் தான் தெரியுது அது உண்மையான கண்ணுன்னு. இவங்க ரெண்டு பேரும் அசந்த கேப்ல காசி தப்பிக்கலான்னு முயற்சி செய்யறான். ஆனா ஒரு கட்டத்துல ரெண்டு பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு அதிநாயகன் இவகிட்ட கேட்டுட்டு இருக்கும் போது காசிக்கு யாரை பத்தி கேக்குறாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல ரெண்டு பேரும் காசியை ஷூட் பண்ற சமயத்துல ஒரு ஃப்ரீஸ் பம் வந்து விழுந்து ரெண்டு பேரையும் ஃப்ரீஸ் ஆக்கிருது. ஒரு வழியா காசியை காப்பாத்த வந்த அதினா இந்த இடத்துல காசியோட கை ஃப்ரீஸ் ஆயிருக்கிறத பாத்துட்டு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு தான் அந்த மாதிரி இருக்கும், என்னோட கையை பிடிச்சிக்கோ காப்பாத்திடுறேன்னு சொல்லி இவளை காப்பாத்திட்டு அப்புறம் அவங்க ரெண்டு பேரு கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. கடைசியா அதினாவுக்குள்ள ரெண்டு பேரும் ஒவ்வொரு பக்கம் வந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல அந்த பொம்பளை யூஸ் பண்ணி யூகோவை குத்திட்டு அந்த பொம்பளையோட தலையவே புடுங்கி எடுத்துறா. அடுத்த கட்டமா இந்த ரோபோக்கள் எல்லாம் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆகிறது தெரிஞ்சுக்கிட்டு அதினா காசியை கூப்பிட்டு அந்த கடையை விட்டு வெளியே வந்துடுறா. அந்த இடமே வெடிச்சு செதறிடுது. உடனே காசியை ஒரு கார்ல கூட்டிட்டு அங்கிருந்து அதினா கிளம்ப ஆரம்பிக்கிறா. காசிக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. ஃபர்ஸ்ட் நீ யாரு சொல்லுன்னு கேக்குறா. பதிலுக்கு அதினா நான் தான் உனக்கு அந்த பின்னே கிரியேட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்றா. இந்த இடத்துல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அதினாவோட வாய்ஸ் மாடியூல் சடனா ஒர்க் ஆகாம போயிடுது. இதை பார்த்த கேசி இவளும் அந்த ரோபோக்கள்ல ஒருத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு சடனா பிரேக் போட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்றா. இவளுக்கு பின்னாடி வந்த அதினா உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ண, ஏன் பயந்து ஓடுறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவளை ஒரு கார்காரன் அடிச்சு தூக்கிடுறான். ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணுக்கு என்னாச்சுன்னு அந்த கார்காரன் வந்து பாக்குற கேப்ல இதை பார்த்த கேசி அவனோட கார் எடுத்துட்டு வேகமா போக ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த காரோட சொந்தக்காரன் அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். முழிப்பு வந்த அதினா காசியை ஃபாலோ பண்ணி பயங்கர வேகத்துல போயிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல கண்ணாடி ஒடிச்சு கார்க்குள்ள போய் கார் சடனா ஸ்டாப் பண்ணிடுறா. இதை பார்த்த கேசி சத்தம் போட்டு வெளியே போன்னு கத்திட்டு இருக்கா. பதிலுக்கு அதினா அப்படியெல்லாம் என்னால விட்டுட்டு போக முடியாது, என்னோட கடைசி பின்னு உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், அதை என்னால வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றா. இப்போதான் கேசிக்கு அந்த பிளேஸ பத்தி ஞாபகம் வந்து அது உண்மையிலே இருக்கான்னு கேக்குறா. அது உண்மையாவே இருக்கு, ஆனா நீ இப்ப என் கூட வராம போனா அது உண்மையாவே இல்லாம போயிடும், ஏன்னா அவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இப்ப அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்றா. இதை கேட்ட கேசி அவங்க கிட்ட அப்படி என்னதான் வச்சிருக்காங்கன்னு கேக்குறா. பதிலுக்கு அதினா இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறது எல்லாம் விட்டுட்டு நம்மள யாரோ கொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தப்பிச்சு போகலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா பிளாஸ்ட் ஆன இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த இடத்த சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது நாலு பேரும் சீக்ரெட் சர்வீஸ் இந்த இடத்துல அவனுக்கு பாட்டு வந்து தேட ஆரம்பிக்கிறானுங்க. அதுல இருந்த ஹெட் ஒருத்தன் நீங்க கண்டுபிடிச்ச வரைக்கும் போதும், இனிமே நாங்க பாத்துக்கிறோம் அங்க இருக்கிற போலீஸ்காரன் சொல்லிட்டு இருக்கும் போது உள்ளந்து வந்த போலீஸ்காரன் கையில் ஒரு ரோபோ தலையை எடுத்துட்டு வந்திருக்கான். அதை செக் பண்ணா சத்தம் போடுறதை பார்த்து சந்தேகப்பட்ட போலீஸ் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ட பாக்குறான். சடனா அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் ஒவ்வொருத்தனா சுட்டு சாம்பல் ஆக்கிட்டு கவர்னர் நிக்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க, அந்த பொண்ணு கிடைச்சிட்டான்னு சொல்லி அவனோட டீம் கிட்ட சொல்றான். அன்னைக்கு நைட்டு காசி அதினாவும் கார்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம எங்க தான் போயிட்டு இருக்கோம்னு காசி கேக்குறா. பதிலுக்கு அதினா நம்மள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னா நியூயார்க்ல இருக்கிற ஒருத்தர் சந்திச்சாதான் முடியும் சொல்றா. இதை கேட்ட கேசி என் கிட்ட தான் லாஸ்ட் பின்னு கொடுத்துன்னு சொல்றேன், நான் உனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இல்லையான்னு கேக்குறா. பதிலுக்கு அதினா அப்படிலாம் இல்ல, 1 month உன்னை வாட்ச் பண்ணதுல நீ தான் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியவே டெஸ்ட்ராய் பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம நான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண பொண்ணுல 73% ஹை ஸ்கோர் நீ எடுத்திருக்கேன்னு சொல்றா. இதை கேட்ட கேசி ஏன் ரெக்ரூட் பண்ணணும், யார் உன்னை ரெக்ரூட் பண்ண சொன்னான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டதுனால டென்ஷன் ஆன அதினா அவளை ஏமாத்துறதுக்காக சடன் ஆகிற மாதிரி நடிக்கிறா. அடுத்த கட்டமா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கூடி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன்னு தன்னோட அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் முழிப்பு வந்து அதினா என்ன நம்புறதுக்கான ஒரு காரணம் கூட இல்லாம பாக்கலாம், ஆனா நம்பிதான் ஆகணும்னு சொல்லி கேசிக்கு பதிலா இவ கார் ஓட்ட ஆரம்பிக்கிறா. யார பாக்க போறோம் அவரோட பேராது தெரியுமான்னு கேசி கேக்குறா. பதிலுக்கு அதினா அவரு பேரு பிராங்க் வாக்கர், அவரும் உன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆனவர்னு சொல்றா. கேசி தூங்கிட்டு இருக்கும் போது போற வழியில பிராங்கோட வீட்டுல கேசியை மட்டும் விட்டுட்டு அதினா பாட்டுக்கு போயிடுறா. அங்கிருந்து பிராங்கோட வீட்டுக்கிட்ட வந்தா திடீர்னு அங்கிருந்த ஒரு நாய் கேசியை துரத்திட்டு வருது. அதை பார்த்த உடனே பயந்து போய் பரபரப்பா ஓடனவ ஒரு கட்டத்துல கீழே விழுந்துடுறா. அங்க பார்த்தா நாயோட பாப்ரின்ஸ் தரையிலே படல, இவளோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும் போது எப்படி அது தெரியாம போகுதுன்னு செக் பண்ணி பாக்குறா. கடைசியில பார்த்தாதான் தெரியுது அது ஹாலோகிராம். அங்கிருந்து வீட்டு கிட்ட வந்தவ டோரை தட்டினா வெளியில நாய் இருக்கிறது பாக்கலையான்னு உள்ள இருந்து பிராங்க் வாக்கர் கேக்குறாரு. பதிலுக்கு கேசி ஹாலோகிராம் தானே, சூப்பரா பண்ணிருக்கீங்க, டே லைட்ல இப்படி உங்களால பண்ண முடிஞ்சதுன்னு கேக்குறா. இதை கேட்ட பிராங்க் உனக்கு என்னதான் வேணும்னு கேக்குறாரு. என் பேரு கேசி, என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. இவருக்கு இன்னும் புரியாதனால உடனே அந்த பின் எடுத்து காமிக்கிறா. சடனா கேசிக்கு ஷாக் கொடுத்து பறக்க விட்டுறாரு. வெளியே வந்த பிராங்க் அந்த பின் எடுத்துக்கிட்டு இது உனக்கு யார் கொடுத்தான்னு கேக்குறாரு. பதிலுக்கு கேசி அதினாங்கிற ஒரு சின்ன பொண்ணு தான் கொடுத்தான்னு சொல்றா. எங்க அந்த பொண்ணுன்னு கேக்குறாரு. அவ என்ன தூக்கி போட்டு போயிட்டான்னு கேசி சொல்றா. அவ அப்படிதான் பண்ணுவா, நீ என்ன பண்றனா வந்த வழியே திரும்பி போயிடுன்னு சொல்றாரு. இதை கேட்ட கேசி என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, நான் பார்த்ததெல்லாம் உண்மை தானு கேக்குறா. நீ என்ன பார்த்தியோ அது எல்லாமே இப்ப காணாம போச்சு, நீ பாக்கணும்னு நினைச்சா கூட அது இனிமே இருக்க போறதுலன்னு சொல்றாரு. பிராங்க் சொல்றதை கொஞ்சம் கூட கேட்காம நான் அங்க போயே ஆகணும்னு சொல்றா. ஏன்னா ராக்கெட் ஷிப்ல உனக்காக ஒரு சீட் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க நீ நினைச்சிட்டு இருக்க, அது எல்லாமே பல வருஷமா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ரெக்கார்டிங்ஸ் தான். மத்தவங்கள மாதிரி இல்லாம நீ ஒரு ஸ்பெஷல்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா நீ ஸ்பெஷல் எல்லாம்
கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண் அவகிட்டே தூக்கி போட்டு கோவத்தோட அங்கிருந்து போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு மலையில் நினைஞ்சுக்கிட்டு கதவு கிட்ட உட்காந்துட்டு இருந்தவ வீட்டுக்கு வெளியே போற கேபிள்ஸை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி போனா ஒரு இடத்துல அவன் நினைச்சு பார்க்காத விட எக்கச்சக்கமான டிஷான்டனஸ் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற ஒரு வெஹிக்கிளை பார்த்து இவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த பக்கம் வீட்டில் இருக்கிற பிராங்க் வாக்கருக்கு ஒரு அலாரம் சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா வெளியில ஒரு வண்டி தீ பிடிச்சிட்டு வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த பிராங்க் அங்க இருக்கிற ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்து தீ பிடிச்சிருக்கிற வண்டியை அணைக்க ட்ரை பண்றாரு. அணைச்சு முடிச்சப்புறம் தான் பிராங்குக்கு யோசனை வருது. திரும்பி பார்த்தா இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்ட கேசி பிராங்கை வெளியே விட்டுட்டு டோரை இவ க்ளோஸ் பண்ணிடுறா. கதவை ஓபன் பண்ண சொல்லி பிராங்க் இப்ப கேட்கும் போது கேசிக்கு பண்ண மாதிரி இந்த இடத்துல பிராங்க் வாக்கரை ஷாக் கொடுத்து பறக்க விட்டுறா. வீட்டுக்குள்ள இருக்கிற கேசி பிராங்கோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அவரோட பிளாஷ்பேக் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு ரூம்ல வித்தியாசமா ஒரு விஷயத்த பாக்குறா. என்னன்னு உள்ள போய் பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா ஒரே கம்ப்யூட்டர்ஸா நிறைஞ்சு கிடக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரு டைமர் ஓடிட்டு இருக்கிறதையும் பாக்குறா. ஒரு வழியா வீட்டுக்குள்ள வந்த பிராங்க் அவளை வெளியே போக சொல்றாரு. இந்த இடத்துல கேசி அப்படியெல்லாம் போக முடியாது, அது என்ன டைமர் ஓடிட்டு இருக்கு, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சாகணும், எனக்கு அதுக்கான ஆன்சரை நீங்க சொல்லி ஆகணும்னு கேக்குறா. உனக்கு அப்படி என்னதான் ஆன்சர் வேணும்னு இவர் கேட்க பதிலுக்கு கேசி அங்கிருந்து நீங்க அந்த இடத்த விட்டு வர உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேக்குறா. ஏன்னா அவங்க என்ன துரத்திட்டாங்க, நான் மறுபடியும் உள்ள போறதுக்கான எல்லா டோரியுமே லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. பதிலுக்கு கேசி ஏன்னா நீங்க கண்டுபிடிச்ச ஒண்ணு இப்ப உங்ககிட்ட இல்லைன்னு சொல்றா. இதை யார் உங்ககிட்ட சொன்னதுன்னு பிராங்க் கேக்குறாரு. அதைத்தானே இந்த ரூம்ல நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்றா. உனக்கு விருப்பம் இருந்தா நீ சாக போற தேதியை என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியும்னு சொல்றாரு. இதை கேட்ட கேசி யாருக்குதான் தெரிஞ்சுக்கணும் இருக்காது, இப்ப நான் சாகரனே வச்சுக்கலாம், ஆனா நான் எதனால சாகரன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால நீங்க சொல்லுங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன்னு சொல்றா. நம்பிதாகணும்னு ஹீரோ சொல்லும் போது ஏன் நம்பணும், நம்மளே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட முடியாதுன்னு கேசி சொல்லிட்டு இருக்கும் போது 100% இருந்த ப்ராபபிலிட்டி 99% மாறுது. இதை பார்த்து ஷாக்கான ஹீரோ யாருமானின்னு கேட்டு இருக்கும் போது சடனா மறுபடியும் ஒரு அலார சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா வீட்டை சுத்தி ரோபோக்கள் எல்லாம் சரண் பண்ணிருச்சு. அதுல இருந்த ஒரு ரோபோ உனக்கு ஒரு நிமிஷம் தான் டைம் கொடுக்கறோம், அதுக்குள்ள அந்த பொண்ணை எங்களோட கஸ்டடியில விட்டுருன்னு பிராங்க் கிட்ட சொல்லுது. சடனா நம்ம ஹீரோ வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா ஷட்டரையும் லாக் பண்ணிட்டு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு ஷட்டர்ல மட்டும் ஒரு ரோபோவோட ஷூ தெரியுது. அது எப்படியாவது தடுக்கலான்னு ட்ரை பண்ணும் போது உள்ளேயே அந்த ரோபோ வந்துருது. ஒரு வழியா நம்ம ஹீரோ அதுக்கு ஷாக் கொடுத்து கொண்டுடுறாரு. இந்த பக்கம் கதவு உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்த ஒரு ரோபோ அங்க இருக்கிற ஹை வோல்டேஜ் கரண்ட்னால தலையெல்லாம் பிச்சு தனித்தனியா போயிடுது. அதுக்கு பின்னாடி வந்து இன்னொரு ரோபோ இவங்களை சுட்டு இருக்கிறதுனால அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வழியா ஒரு ரூம்குள்ள வந்துடுறாங்க. லேசர் யூஸ் பண்ணி டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ற ரெண்டு ரோபோவை அண்டர் கிரவுண்ட் ஓபனிங்கால உள்ள போக வச்சிடறாரு. அங்கிருந்து தப்பிச்சு மாடிக்கு போயிட்டு இருக்கும் போது இவங்க பின்னாடியே துரத்திட்டு வர ரோபோவை கொள்றதுக்காக அங்க இருக்கிற லேசர் லைட்டை ஆன் பண்றாரு. சடனா அந்த லேசர் லைட்ல மாட்டின ரோபோ பீஸ் பீஸ் ஆயிடுது. ஆப்போசிட்ல இவங்களை சுடுற ஒரு ரோபோவை மேக்னெட்டிக் ஃபீல்ட யூஸ் பண்ணி செவத்திலே ஒட்ட வைக்கிறாரு. இந்த பக்கம் கேசியோட கையில ஒரு ரோபோ ஹேண்ட் மாட்டிட்டு இருக்கிறதுனால அதையும் சேர்த்து செவத்திலே மாட்டிக்குது. கேசியை காப்பாத்த நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் ஒட்டிட்டு இருக்கிற ரோபோ அதோட கன்னு யூஸ் பண்ணி சுட ஆரம்பிக்குது. இதனால கேசியோட கை விடுபட்டுருது. அடுத்த கட்டமா ஹீரோவும் கேசியும் போயிட்டு இருக்கும் போது கடைசியா ஒரு ரோபோ கிட்ட ஹீரோ மாட்டிக்கிறாரு. ஒரு வழியா கேசி ஹீரோவை காப்பாத்தி இந்த இடத்துல அந்த ரோபோவை வெறித்தனமா போட்டு அடிச்சிடறா. அடுத்ததா இந்த வீட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் பாத் டப்ல உட்காந்துட்டு இருக்கும் போது உள்ள வந்த ரோபோ இவங்களை தடுக்க ட்ரை பண்ணுது. வீட்டை செல்ஃப் டெஸ்டக் பண்ணிட்டு லான்ச் பட்டனை கிளிக் பண்ண உடனே சடனா இங்க இருந்த பாத் டப் மேல பறந்து போயிட்டு இருக்கு. போற வழியில அந்த ரோபோ பறந்து போயிடுது. அங்கிருந்து ஒரு குளத்துல போய் விழுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஆல்ரெடி இங்க ஒரு பைக்கை பார்க் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அதை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும் போது யாரும் இந்த இடத்துல வர மாதிரி தெரிஞ்ச உடனே கன்னை ரெடியா எடுத்து வச்சுக்கிறாரு. யாருன்னு பார்த்தா அதீனா. அடுத்த கட்டமாக காரில் மூணு பேரும் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு அதீனா பொண்ணு மேலே அப்படி ஒரு கோபம். இந்த இடத்துல உனக்கு என்ன வேலைன்னு அதீனா கிட்ட நம்ம ஹீரோ கேட்குறாரு. பதிலுக்கு அதீனா ஏகன்ட்டு இருந்த கடைசி பின்ன இந்த பொண்ணு கிட்ட தான் கொடுத்துன்னு சொல்கிறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட டெட்னேஷன் பாம்பை எடுத்து பார்த்துட்டு இருக்கா கேசி. இதை பார்த்து ஹீரோ இதை வச்செல்லாம் விளையாடக்கூடாது, இது டாய் கிடையாதுன்னு அவகிட்ட வந்து பிடுங்கி வச்சிடுறாரு. மறுபடியும் நம்ம அதே இடத்துக்கு போயாகணும்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கடைசியாக ஒயர் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துக்கு வராங்க. இங்கிருந்து நம்ம ஸ்பெக்டக்கலுக்கு போயாகணும்னு சொல்கிறா அதீனா. பதிலுக்கு ஹீரோ கேசி நம்ம கூட இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால நம்ம அங்க போன உடனே நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்படினா உங்ககிட்ட இருக்கிற எடிசன் டியூப் கொடுத்தீங்கன்னா நீங்க இல்லாமலே நாங்க போய்க்கிறோம் சொல்றா அதீனா. சரி நீங்களே சாகணும்னு நினைக்கும் போது நான் ஏன் மாத்தணும், அதனால உங்களை கூட்டிட்டு போறேன்னு ஒரு வழியை ஒத்துக்கிட்டு இவங்களை ஒயர் ஸ்டேஷன் உள்ளார கூட்டு போய் ஆன் பண்றாரு. அங்க பார்த்தா கேசுக்கு இது என்னன்னு தெரியல. இது என்னன்னு ஹீரோ கிட்ட கேட்டா பதிலுக்கு நம்ம ஹீரோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த பீப்புளை ஒயர் மூலமா டிரான்ஸ்மிட் பண்ற ஒரு கருவின்னு சொல்றாரு. அடுத்த கட்டமா மெஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டு மூணு பேரும் உள்ள உட்காந்துருக்காங்க. அதீனாவையும் அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது. உங்களோட பிளட் சுகர் லெவல் 90% வரைக்கும் லாஸ் ஆகிடும், அதனால இறந்து போற ஒரு ஃபீல் கிடைக்கும், நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம ஹீரோ இந்த பொண்ணு உலகத்தை காப்பாத்துவாளா, இவ அங்க இருக்கிற பிரச்சனை ஃபிக்ஸ் பண்ணிடுவாளான்னு அதீனா கிட்ட கேட்கறா. பதிலுக்கு அதீனா எனக்கும் தெரியாது, உங்களை மாதிரி தான் அந்த பொண்ணு, பார்க்கலாம் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து டிரான்ஸ்மிட் ஆகி ஒரு வழியா ஸ்பெக்டக்கலுங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. கேசி ஃபர்ஸ்ட் டைம் டிரான்ஸ்மிட் ஆகிறதுனால அவளோட பிளட் சுகர் லெவல் ரொம்பவே கம்மி ஆயிடுது. இதனால அங்க இருக்கிற கோக் குடிச்சு ஒரு வழியா நார்மல் ஆயிடுறா. அடுத்ததா அவங்க இருக்கிற இடத்த பார்த்தா பாரிஸ்ல இருக்கிற ஐஃபில் டவர்ல இருக்காங்க. பெரிய பெரிய
சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த இடத்துக்கு போகிறதுக்காக எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒன் வே டிக்கெட் கண்டுபிடிச்சது தான் இந்த ஸ்பெக்டக்கல்னு சொல்லப்படுறது. அதனால் நம்ம ஹீரோ ஸ்பெக்டக்கல் ஆன் பண்ணி லான்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு. சடனாக அங்கே இருக்கிற டவர் ரெண்டாக பிரிஞ்சு உள்ளே இருந்த ஸ்பெக்டக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இவங்களை தேடி ரோபோக்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. இவங்க மூணு பேரும் ஒரு வழியாக உள்ளே போய் ஸ்பெக்டக்கல் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இடத்துலேருந்து அவுட்டர் ஸ்பேஸுக்கு வந்த ஸ்பெக்டக்கல் அங்கேருந்து பிரிஞ்சு மறுபடியும் இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த கேசி என்னது இடத்த நோக்கி வந்துட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. பதிலுக்கு அதினா நம்ம வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம்னு சொல்றா. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், கண்ட்ரோல் பண்ணிக்கன்னு நம்ம ஹீரோ கேசி கிட்ட சொல்றாரு. நார்மல் ஸ்பீட்ல போயிட்டு இருந்த ஸ்பெக்டக்கல் ஒரு கட்டத்துல அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி லைட்டோட ஃபாஸ்டா டிராவல் ஆக ஆரம்பிக்குது. இடத்த நோக்கி வர வர அதோட ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட் ஆனதுனால ஒவ்வொரு லேயரா பிரீச் ஆகி ஒரு வழியா இவங்க நினைச்ச டைமென்ஷனுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா இவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது இந்த இடம். உடனே நம்ம ஹீரோ அவர் வச்சிருந்த டெட்டனேஷன் பாமை எடுத்து அதினா கிட்ட கொடுத்து மறைச்சு வைக்க சொல்லிடுறாரு. இந்த இடத்துல வந்து டேவிட் நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்குறான். பதிலுக்கு நம்ம ஹீரோ இங்கே இருக்கிற பிரச்சனையை கேசி சால்வ் பண்ணுவான்னு சொல்கிறான். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஆன் பண்ணும் போது அந்த இடத்துல நான் அந்த சிக்னலை பயர் பண்ணி பார்ப்பேன், அதில் ஒரு சின்ன ஃப்ளிக்கர் ஏற்பட்டு பர்சன்டேஜ் எல்லாம் ட்ராப் ஆச்சு, இதை சொன்னால் நீ நம்ப மாட்டேனா அதை செக் பண்ணி பார்க்கலான்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இதை கேட்ட கேசி நான் என்னத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு கேட்குறா. பதிலுக்கு அடுத்த கட்டமா இவங்களை இங்கிருந்து வெளியே அனுப்புற நேரத்தில் இந்த விஷயத்தை பத்தி ஹீரோ டேவிட் கிட்ட சொல்றான். அந்த மானிட்டர் ஒரு ஆண்டனாவா தான் ஆக்ட் ஆகுது. ஃபியூச்சரை பத்தின சில பாசிபிள்
சிம்பிள் திங்ஸை எடுத்து அதை ஆம்பிளிஃபை பண்ணி நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மானிட்டர் ஒரு டைம் பாம் மாதிரி, ஸோ நம்மளால மட்டும்தான் இந்த இடத்துல அதை ஃபியூஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு. இதை கேட்ட கேசி இந்த உலகத்தை மறுபடியும் காப்பாற்ற இன்னும் 58 நாள் இருக்கு, ஆனா எது ட்ரை பண்ணாலும் வேஸ்டா தான் போகும், அதை நாம அழிக்கிற வரைக்கும் ஸோ அந்த மானிட்டரை கூடிய சீக்கிரம் அழிச்சிடணும்னு சொல்றா. பதிலுக்கு டேவிட் நீங்க சொல்றதெல்லாம் இம்பாசிபிளான விஷயம், அந்த மாதிரிலாம் எதுவும் கற்பனை பண்ணிக்காதேன்னு கேஷுவலா சொல்றான். இதை பார்த்த கேசி நீ நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன்னு கேட்கும்போது பதிலுக்கு நம்ம ஹீரோ அதுக்கான காரணமே அவன் தான், அவன் எப்படி அந்த விஷயத்தை ஒத்துக்குவான்னு சொல்றாரு. இதை கேட்ட டேவிட் அதுக்கான காரணத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். உலகம் அழிய போற இன்ஃபர்மேஷனை வச்சு யாருக்கிட்ட கொடுக்க முடியும், யாரை கன்வின்ஸ் பண்ண முடியும், அதனால சிவிலைசேஷனை சேவ் பண்ணணும்னா மக்கள் அழியிறத பார்த்து வேடிக்கை தான் பார்க்கணும். ஸோ அழிவை ஏற்படுத்துற ஒவ்வொரு மொமெண்ட்டுமே பெட்டர் ஃபியூச்சருக்கான பாசிபிலிட்டி தான், அதையும் உங்களால புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்றான். கடைசியா டேவிட் நம்ம ஹீரோவை வழி அனுப்பிக்கிற நேரத்தில் அவனோட வாட்சை கிளிக் பண்ணி பிளாட்ஃபார்மை கீழே வர வச்சிடறான். இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் டேவிடும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதினா கேட்டா டெட்னேஷன் பாம்பை யூஸ் பண்ணி பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் அந்த மானிட்டரை அழிக்க சொல்றான் ஹீரோ. சரின்னு சொல்லிட்டு அதினாவும் அந்த டெட்னேஷன் பாம்பை எடுத்துக்கிட்டு பிளாட்ஃபார்முக்கு போற நேரத்தில் டேவிட் ஆன் பண்ண ரோபோ அதினாவை பிடிச்சி தூக்கிடுது. சடனா அந்த டெட்னேஷன் பாம்பை கேசிக்கிட்டு கொடுத்து பிளாட்ஃபார்ம்ல போக சொல்றான். பிளாட்ஃபார்ம்ல ஏறின கேசி அதை என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ அதை ஆன் பண்ணு சொல்றாரு. ஹீரோவும் டேவிடும் சண்டை போட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த இடத்துல டேவிட் கேசியை மானிட்டர் கிட்ட போக விடாம மேலையும் கேள்வியும் பிளாட்ஃபார்மை மாத்திட்டு இருக்கான். உள்ள சண்டை போட்டுட்டு இருக்க அதினா ஒரு ரோபோவை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு இன்னொரு ரோபோவை அடிச்சு வெளியே பறக்க விட்டுறா. இந்த பக்கம் கேசி அந்த டெட்னோஷன் பாம்பை எப்படி ஆன் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஃபியூச்சரோட ஸ்பிளாஷஸை யூஸ் பண்ணி ஆன் பண்ணிடுறா. இந்த பக்கம் டேவிட் சடனா அந்த பிளாட்ஃபார்ம் கீழே விழுற மாதிரி கிளிக் பண்ணிடுறான். கேசி பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கிறத பார்த்தா அதினா அவளை காப்பாத்துறதுக்காக அந்த ரோபோவை யூஸ் பண்ணி அந்த பிளாட்ஃபார்முக்கு முட்டு கொடுக்குறான். பாம்பை தொலைச்ச கேசி அது தேடிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அதினா உள்ள வர ரோபோவை போர்ட்டல க்ளோஸ் பண்ணி அதை அழிச்சிடுறா. உள்ள இருக்கிற கேசி ஒரு வழி அந்த டெட்னேஷன் பாம்பை கண்டுபிடிச்சா அது 30 செகண்ட்ல வெடிக்க போகுதுன்னு அதினா கிட்ட கொடுக்குறா. உடனே அந்த போர்ட்டலை மறுபடியும் ஓபன் பண்ணி அந்த பாம்பை வெளியே போட்டுறா. இதை பார்த்தா ஹீரோவும் டேவிடும் ஒரு வழியா உள்ள வந்துடுறாங்க. இந்த இடத்துல டேவிட் மட்டும் பாம் வெடிச்சு அவனோட கால் சீலிங்ல மாட்டிக்குது. முழிப்பு வந்த அதினா பிராங்க டேவிட் சுட்டதுனால பிராங்க் இறந்துடுறாரு. இது ஃபியூச்சரோட பிளாஷ்னு தெரிஞ்சுக்கிட்ட அதினா இந்த இடத்துல நம்ம ஹீரோவை காப்பாத்த தன்னோட உயிரே விட்டுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோ உடனே அவளை தூக்கிட்டு ரிப்பேர் பண்றதுக்காக போயிட்டு இருக்கும் போது பதிலுக்கு அதினா நான் ஷடோன் ஆக போறேன், அந்த மாதிரிலாம் பண்ணாத, கடைசியா இருந்த பாம்பு வேஸ்ட் ஆயிடுச்சு, இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் நான் மட்டும்தான், என்ன செல்ஃப் ரெஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த மானிட்டரை அழிச்சிருன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரொம்பவே வருத்தத்தோட அதினாவை தூக்கிட்டு போய் மனசே கேட்காம அந்த மானிட்டர்ல தூக்கி போடுறாரு. இந்த இடத்துல அதினாவோட செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆன் ஆகி கடைசியா டேவிட் மேல அந்த மானிட்டர் விழுந்து வெடிச்சு செதறிடுது. அடுத்த கட்டமா நம்ம பண்ண விஷயமெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு ஹீரோ கேசி கிட்ட கேக்குறாரு. பதிலுக்கு கேசி கண்டிப்பா ஒர்க் ஆகும், வெயிட் பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கும் போது சடனா அங்க இருக்கிற எல்லாமே மாற ஆரம்பிக்குது பழைய நிலைமைக்கு. இங்க கட் பண்ணா அந்த டைமென்ஷனோட போர்ட்டல் யூஸ் பண்ணி தன்னோட அப்பா கிட்ட வரா கேசி. அடுத்ததா இன்விடேஷனுக்காக புதுசா பின் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க கட் பண்ணா மறுபடியும் நம்ம ஹீரோ காட்டுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சு இப்ப புதுசா ஒரு உலகம் கிரியேட் ஆயிருக்குன்னு அங்க இருக்கிற சின்ன பசங்களுக்கு எல்லாம் சொல்றாரு. சோ எல்லா விஷயத்தையும் சேர்ந்தாதான் பண்ண முடியும்னு இந்த இடத்துல ஹீரோ சொல்லும் போது அதுல இருந்த ஒரு பையன் மட்டும் ஒரு க்வெஸ்சன் கேக்குறான். நீங்க கொடுத்த சர்ச் பராமீட்டர்ஸ்ல ஸ்பெசிபிக்கா யாரை சூஸ் பண்ணணும்னு சொன்னா நல்லா இருக்கும்னு கேக்குறான். பதிலுக்கு கேசி நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஆளுங்க எல்லாம் ட்ரீமர்ஸ் தான் சொல்றான். சோ அங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் பின்னு கொடுத்து ரெக்ரூட் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த பசங்க கிட்ட உங்களோட ப்ரெடிசஸரான அதினா வெறும் 0s and 1s காம்பினேஷன் தான் நினைச்சேன், ஆனா அவ அதுக்கும் மேலன்னு இந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்றாரு. ஃபியூச்சர் தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒவ்வொரு பசங்களையும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூலைக்கு அனுப்பி அங்க இருக்கிற முக்கியமான ட்ரீமர்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ண சொல்லி அனுப்புறாங்க. உலகத்துல ஒவ்வொரு மூலையிலும் இருக்கிற ட்ரீமர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல சேர்த்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் டுமாரோலேண்ட்னு இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. அண்ட் மேலும் ஒரு நல்ல மூவி ரிவ்யூல சந்திக்கிறேன். அது வரைக்கும் see guys, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க.